பார்க்கலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறது தெரியுமா, இப்போ நம்ம கிளானில் பார்த்தோன்னா என்னோடய அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா இப்போ நான் ட்ரேட் பண்ண போகிறேன். திருப்பி அதே அக்கௌண்ட்டேண்ணா, ஓகே ரெக்வஸ்ட் எல்லாமே பண்ணிட்டேன்னா இப்போ என்னோடய மெயின் அக்கௌண்ட்டை போயிட்டு எல்லாமே டொனேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த அக்கௌண்ட்டை மேக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா நான் புது டெக் வளர்ப்புறேன். அதான் அந்த வால் பெக்கர் பாம் இருக்குல்ல, அந்த டெக்கு பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அந்த டெக்கு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஸோ ஸ்டார்டிங் 30 இருக்கா, 30 போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, கீழே போ, ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறோம். நம்மள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, 100,000, அது எவ்வளோ எனக்கு சரியாக தெரியல. அதெல்லாம் நமக்கு கண்டிக்கவே தேவை. இந்த 7,000 போய்த்தல, ஓகே இந்த இதை வச்சுக்கோ, சூஸ் அ கார்டு, இதை வச்சுக்கோ, ஓகே சூஸ் அ கார்டு, ஏதோ ஒன்று குடுறா சேர்றா ஏண்டாவே படுத்துற, ஓகே எல்லாம் ஒரே கார்டு தான், எல்லாம் நான் மேக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, ஓகே லெஜெண்ட் ட்ரேட் டோக்கன் ரெக்வர்ட் டு அக்செப்ட், உமே கார்டு டோக்கன் இல்லையா ப்ரூ, நான் அப்புறம் அது ஓகே இந்த வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, 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 வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், டக்கு டக்குன்னு வேலை முடிச்சு மேக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். இந்த மாதிரி யாராவது ட்ரேடு வேணால் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், என்கிட்ட காயின்ஸ் இருந்தால் நான் ட்ரேட் பண்ணி விட்டுருவேன். எந்த கார்டு இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து லெஜெண்டரி கார்டு நான் எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே மேக்ஸ் பண்ணியாச்சா. ஸோ இப்படி தான் நான் மேக்ஸ் பண்ணுவேன். ஸோ முன்னெல்லாம் ட்ரேட்லாம் நல்லா பண்ணுவாங்க, இப்போ தான் யாருமே ட்ரேட் பண்ணதில்ல, அதான் ஒரு தப்பான விஷயம். ஸோ உங்கள்கிட்ட கார்டு தேவையில்லாத கார்டெலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணி கொடுங்க மக்களே. ஸோ யாருமே ட்ரேட் பண்ண மாட்டேங்க. எனக்கு பார்த்தோன்னா நான் இருக்கும்போது நான் சென்னை கிளான்ல இருந்தேன், அந்த டைம் பார்த்தோன்னா ட்ரேடெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பறக்கும், அப்படி எப்படியும் பறக்கும். இப்போ தான் யாருமே ட்ரேட் பண்ணலை, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. ஓகே சூஸ் எ கார்டு, நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ட்ரேட் பண்ணால் எல்லோரும் மேக்ஸ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, ஏகப்பட்டது ட்ரேடு உழுவுது. உங்களுக்கு டொனேட் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் ப்ரோ. பரவாயில்ல, அவனுக்கு வந்துட்டுருக்கு, எனக்கு வந்துட்டுருக்கு, ஆ நைஸ். ஆக்சுவலாக நான் இதெல்லாமே டிக்ரீஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இதுக்கடுத்து காமன் ட்ரேட் டோக்கன் ரெக்வர்ட் டு அக்செப்ட் திஸ், டோக்கன் இல்லையாப்பா. ஓகே இப்போ என்கிட்ட என்ன டோக்கன் இருக்குது, எப்பிக் ஒன்று இருக்குது, லெஜ் ரேர் ஒன்று இருக்கோ. பரவாயில்ல, எவ்வளோ நாள் பார்த்தோன்னா ஃபுல்லாக வச்சுருந்தேன், இப்போ தான் ப்ரோ குறைஞ்சிருக்கே. ஓகே ஸோ இப்போ அவன்கிட்ட போய் மேக்ஸ் பண்ணுவோம் அந்த டெக்க, எவ்வளோ அளவுக்கு எத்தனை லெவல் இருக்குது பாப்பா. கைஸ் இருக்குல்ல, ஏகப்பட்டது இருக்கு, எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி முடிச்சு அடித்து ஏற்றணும் கைஸ். ஓகே சேர்றா சேர்றா சேர்றா, இங்கே பாரு கே வர்ஷாப் தான் கைஸ், ட்ரேடு கம்ப்ளீட்டட், ட்ரேடு கம்ப்ளீட்டட், சரி 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 சரி. என்னடா நீ இங்கே பாருல, கட்டு மாதிரி வருது, ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு 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 ரெண்டு. இங்கே பாரு கைஸ், வெறித்தனை ஒரே ஒரு கட்டை போட்டுக்குவோம். ஓகே கைஸ் இங்கே பாரு கைஸ், வா வட்ட கேம் மக்களே, வெறித்தனமாக இருக்கா, வெறி 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 தான் கைஸ். அடுத்து பார்த்தோன்னா இதை இதை வாங்கணும், இது எப்போ வரும், 1500 கண்டிப்பாக, 1500 எடுத்தே ஆகணும், ஒரு வழியலி. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா இது தான் வரும், அதனால் இதை போட்டு மண்டையிலே போட்டு புதைச்சி தள்ளிடுவேன் கைஸ். எல்லாமே சின்னதாக ரேர் கார்டு தான், அதனால் பிரச்சனையே இல்லை, அப்படியே ஈஸியாக மேக்ஸ் பண்ணிடலாம். லெவல் 10, ஓகே ஸோ என்ன ப்ரோ பெருசாக வரும்னு எதிர்பார்த்தேன், சல்பியாக முடிஞ்சிருச்சு. ஷட்,
ஓகே, இந்த டெக் வச்சு ஒரு கேமை போடுவோமா? ம், வாங்க இது வேணாம், இது வேண்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டெக்கு அல்டிமேட்டான டெக், கரெக்டாக வந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டெக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எவால்ட் ஆர்ச்சிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டான கேம் கைஸ். ஓகே, ஸோ காப்ளின்ல இங்கே போடுறேன். ஸோ ஏதாச்சும் போட்டால் போட்டலாம், ஜோராக பார்த்தா அதை போட்டால் கைஸ். ஃபயர் பால்ஸ் தான், ஃபயர் பால்ஸ் போட்டுருக்கு, நம்மள்கிட்ட ஃபயர் பால்ஸ் இல்லை. ஓகே, ஆர்ச்சிஸ் நான் பின்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, நோ 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 தான். ஐயோ, என்ன ப்ரோ, அவன் இங்கேருந்து அடிக்கிறான். போடு பாம, போடு மண்டேல போடு கைஸ். ஓகே ஓகே, வல்லாம வல்லாம் வாங்கடா 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 வாங்கடா, எங்கடா வருங்க வாங்கடா, என் பின்னாடியே வாங்கடா, என் பின்னாடியே வாங்கடா. சின்ன வேலை டக்குன்னு பொட்டு விடுமா, டக்கு டக்கு முடிஞ்சு. இப்போ இதை போட்டால் கண்டிப்பாக வழுக்கேறி போடுவான். இதை போட்டாலும் வேஸ்ட்டு. கொஞ்சம் பொறுமையாடுவோமா இல்லை இதை போடுவோமா? லெவல் 9 பொட்டு விடுமா போடுது, சாரி. ஸோ இதை பின்னாடி போட்டு, ஆஹா ஓகே, 11-9 வேற தாங்க மாட்டேங்குது ப்ரோ. பார்த்தீங்களா, எல்லாமே பெரிய லெவலாக எடுத்துடும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. டேய் என்னடா நீ, ஓகே ஈஸியாக போட்டுக்கலாம் ப்ரோ. மயிறு மாதிரி தூரத்தில் போய் உட்காந்துட்டாங்க ஐஸ். ஐஸ்லாம் நெக்ஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்சு எவால்ட் ஆர்ச்சிஸ் தான் வரும், கண்டிப்பாக அதை வச்சு அட்டியை போட்டலாம் ஐஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இது நான் ஏன் இப்போ வீடியோ போட்டேன்னா, இதை வந்து டொனேட் பண்ணுறதுக்காக தான் போட்டேன். இந்த டெக்கு ஆடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே, ஆர்ச்சிஸ் இப்படி போட்டுக்கோம். லெவல் கம்மி ப்ரோ, ஒரு 11 இருந்தால் கூட எதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியில் பொட்டு வடி மாதிரி செத்து போயிடுது.
டவர்ன கணேஷ். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட பார்த்தோன்னா எலிஸ் இருக்காது. போட்டிருக்கலாமே. ஓகே ஆர்ச்சேஸ் போட்டுக்குவோம். ப்ரோ கன்ஃபியூஸ் ஆகிட்டான் காய்ஸ். ஓகே வேற லெவல் கன்ஃபியூஷன் காய்ஸ். ஓகே அதுக்குள்ளேயும் செத்துருச்சு. வெறித்தனம்ல அப்படி அல்டிமேட்டான கேமில் ஏன் ப்ரோ அவன் எதனா பார்த்தா என்ன நினச்சிருப்பான், யாரா நீ செங்கேந்திர வர என்னடா இப்படி வராறான்னு சொல்லி கதறிப்பான் கைஸ். ஓகே ஸோ வால்வ் ஓன் அடி கைஸ், ஒரு வால்வ் ஓன் அடி அடித்து ரெண்டு மேட்ச்சு இதோட டெக்கை எப்படி மேட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ பாய் பாய் ஃபார் மர்ஷா கைஸ்.